இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்கிறதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், கடுகு தேவையான அளவு, ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, பச்சை மிளகா 2, கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, உருளைக்கிழங்கை 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், இப்படி மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போது அரைக்கிறதுக்கு தேவையான அரை மூடி தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, சோம்பு கிராம்பு பட்டை, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கறிவேப்பிலை தேவையான அளவு, பூண்டு 2 பல், இஞ்சி 2 துண்டு. இதையெல்லாம் சேர்த்து மிக்சியில் தண்ணி விட்டு மைய அரைச்சிக்கோங்க. இப்போது கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் அரிஞ்சு வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் போட்டு வணக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாதி உப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கேன், மீதி உப்பு மசாலா ஊற்றினதுக்கப்புறம் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் உருளைக்கிழங்கு வதக்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலா ஊற்றிடுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு மசால் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மீதி உப்பையும் போட்டுடலாம். இப்போ மசாலா நல்லா கிளறி விட்டுடலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் மசாலா நல்லா கொதிக்குது. இதே போல் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போது மசாலா 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு, மல்லித்தலை தூவி இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசால். இது தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.